வணக்கம் நண்பர்களே சின்ன வயசுல நாமெல்லாம் நிச்சயமா இருட்டை பார்த்து பயந்துருப்போம் அந்த இருட்டே உயிரோடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற கலவரமான கற்பனை கதையை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இதை சுருக்கமாக சொல்லணும்னா தெனாலில வர கமல் போல எல்லாத்துக்கும் பயப்படுற சின்ன பையன் இருட்டோட உருவமா வாழ்ந்துகிட்டு இருக்க டார்க்கை சந்திக்கிறான் அது இவனோட பயத்தை போக்குறதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தை சுத்தி காட்ட தினந்தோறும் செய்கிற வேலையை காட்டுது இது கூட இருக்க மற்ற இரவு தேவதைகள் செய்கிற வேடிக்கையான விஷயங்களையும் காட்டுது அதை பார்த்து சின்ன பையனோட பயம் எப்படி போச்சுன்ற தரமான கதையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளிவந்த ஓரியன் அண்ட் டார்க்கோட விளக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம பிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர வெள்ளை கொலை தட்டி விட்டுருங்க எடுத்ததும் நம்ம ஹீரோ ஓரியன் தன்னை பத்தி சொல்றான் தனியா உக்காந்துருக்க சேலின்ற பொண்ணு கூட பேசலாம்னு போய் இவன் தனியா உக்காந்துடுறான் ஏன்னு கேட்டா பயம் ஒருவேளை நம்ம பக்கத்துல உக்காரலாம்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிடுவாளோ இல்ல நம்மள கிண்டல் பண்ணிடுவாளோ இந்த பயம் கிட்ட மட்டும் இல்ல பொண்ணுங்க பசங்கன்னு யாரா இருந்தாலும் நம்மால பேசுறதுக்கு பயப்புல ஆனா கண்ணாலேயே பேச முயற்சி பண்ணுவான் திடீர்னு அவ திரும்பி பார்த்தா பாத்ரூமுக்கு ஓடிடுவான் அங்கேயும் பிளஷ் பண்ணா ஸ்கூல் ஃபுல்லா தண்ணி வந்துருமோன்னு பயம் கிளாஸ் ரூம்ல மிஸ் கேள்வி கேட்டா தப்பா சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிடுவாங்களோன்ற பயம் போனை யூஸ் பண்றது மூலமா கேன்சர் வந்துருமோன்ற பயம் கொசு கடிச்சா கைய வெட்டி எடுத்துடுவாங்களோன்ற பயம் இப்படி எல்லாத்துக்கும் நம்ம தெனாலி மாதிரி ஓரியன் பயப்படுறான் இவன் பயப்படுற எல்லா விஷயங்களையும் நோட்ல வரைஞ்சி வச்சிருப்பான் ஒரு நாள் ஸ்கூல்ல மத்த பசங்களை கிண்டல் பண்ற ரிச்சின்றவன் ஓரியன் கிட்ட உரண்டை இழுக்கிறான் நம்ம ஹீரோவோட பயம் லிஸ்ட்ல இவனும் இருக்கான் அதாவது என்ன மாதிரி பயம்னா ரிச்சி கிண்டல் பண்ணி இவன் மூக்குல குத்தி அது மூளைக்குள்ள போய் ரிச்சி செத்து போயிட்டான் தேவையில்லாம ஜெயிலுக்கு போயிடுவோம்ன்ற பயம்தான் எந்த அளவுக்கு யோசிக்கிறான் பாருங்க அதை வரைஞ்சி வச்சதை பார்த்த ரிச்சி வெறுப்புல பேப்பரை கிழிச்சிட்டு ஓரியன் கூட சண்டைக்கு போறான் பதிலுக்கு நம்பாலு ரொம்ப நன்றினு சொன்னதும் ரிச்சி அவனை விட்டு போயிடுறான் ஆனா எதுக்காக நன்றி சொன்னோம்னு தான் ஓர் எனக்கு தெரியல அன்னைக்கு கிளாஸ்ல மிஸ்ஸு எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போறதை பத்தி பேசிட்டு போறாங்க அதை கேட்டு பசங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும் போது நம்பாலும் மட்டும் எப்பவும் போல பயப்படுறான் அங்க எதனா அசம்பாவிதம் நடந்துருமோன்னு கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்கான் அன்னைக்கு சாயந்தரம் மத்த பசங்க எல்லாம் அம்மா அப்பா கிட்ட இருந்து பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்து வைக்க இவன் மட்டும் நைசா நழுவி போறான் அப்போ மிஸ்ஸு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா தேவையில்லாம ஊரை சுத்தக்கூடாதுன்னு பர்மிஷன் தரலன்னு போய் சொல்லிட்டான் எப்படியோ ட்ரிப்புக்கு போகாம தப்பிச்சிட்டோம்னு வெளியே வந்தா இவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாலின்ற பொண்ணு நீயும் ட்ரிப்புக்கு வரல நாம ரெண்டு பேரும் இப்ப எங்க அம்மா வந்துட்டாங்க நான் கிளம்புறேன்னு டாடா காமிச்சிட்டு போறா அதை கேட்டு இவன் அளவு கடந்த சந்தோஷப்பட்டாலும் பயத்தால ட்ரிப்புக்கு போக வேண்டாம்னு முடிவெடுத்தது எடுத்தது நல்லதுதான்னு தன்னுக்கு தானே மனசை தேத்திக்கிறான் அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா இவன் மறைச்சு வச்சிருந்த பர்மிஷன் கார்ட காட்டி ஏன்பா ட்ரிப்புக்கு போலாமேன்னு கேக்குறாங்க அம்மாவும் அப்பாவும் கேள்விக்கு பதில் சொல்லாம நிக்கிறத பார்த்து உன் பயம் எனக்கு புரியுது ஆனா அதுவே உன் வாழ்க்கைக்கு தடையா இருந்துடக்கூடாது கூடாது எந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீ பயந்தாலும் அதை தயங்காம செஞ்சு முடிக்கிற வழியை தேடு ஏன்னா அந்த பயத்தை போக்கி உங்கள் அம்மாவை உஷார் தான் நீ பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு நைனா அதை கேட்டு இவன் உற்சாகப்படுற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள இதுதான் கேவலமான அட்வைஸ்ன்னு ஃபீல் பண்றான் அன்னைக்கு நைட்டு படம் பார்க்கும்போது உயிரில்லாத ஜீவன்கள் பேசுறதை கவனிச்சு நிச்சயமா இது சாத்தியமே கிடையாது அப்புறம் எதுக்காக குழந்தைங்களை ஏமாத்துறாங்கன்னு ஃபீல் பண்றான் அதே போல் சாவுக்கு அப்புறம் சொர்க்கம் நரகோன்றதெல்லாம் பொய்ன்னு தெளிவா சொல்றான் ஒருவேளை செத்து போயிட்டோம்னா எல்லாமே இருட்டாக இருக்கும் அந்த இருட்டை பார்த்து தான் எனக்கு அளவு கடந்த பயம்னு சொல்கிறான் அன்றைக்கி நைட்டு இவனை தூங்க சொல்லிவிட்டு போகிற அப்பா அம்மா கிட்டே தயவு செஞ்சு கதை சொல்லுங்கன்னு கேட்குறான் நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாதுப்பா நிம்மதியாக தூங்குன்னு சொன்னாலும் தயவு செஞ்சு கதவையாச்சும் திறந்து வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறான் சரின்னு ஃபுல்லாக திறந்து வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்பாவும் அம்மாவும் உடனே குட்டி குட்டி லைட்டை போட்டு பதுசாக வந்து பெட்டில் உக்காந்துடுறான் அப்போது கரண்ட் ஆஃப் ஆனதும் என்னோடய பயம் லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இருட்டு தான் சொல்லும்போது தான் கலவரமான டைல் கடை போடுறானுங்க லைட் இல்லாம என்ன பண்றது அப்பா அம்மாவை எழுப்ப கூடாதுன்னு சொல்லி டார்ச் லைட்டை வச்சு நிலைமைய சமாளிக்கிறான் அதுவும் பேட்டரி இல்லாம மினுமினுக்கிறத பார்த்து இருட்ட கண்டமேனி கழிவு ஊத்துறான் உனக்கு வெக்கம் மானம் சூடு சுரணன்னு எதுவும் கிடையாதா இருட்டை பார்த்து பயப்படுறன்னு தெரியுதுல்ல உடனே வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியது தானு கத்துறான் அதை கேட்டு உண்மையாலுமே டார்க் என்ற உருவம் என்னதான்டா உனக்கு பிரச்சனை என்ன பார்த்து பயப்படுற குழந்தைங்கலயே நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க இங்க பாரு கோடிக்கணக்கான குழந்தைங்க என்ன பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி லிஸ்ட காட்டுறாரு அதை கவனிச்சு நீ ஒன்றும் உண்மை கிடையாது என்னோட கற்பனையில் தெரிகிற உருவம்னு சொல்றான் ஒரு எண் தம்பி நீ நம்பினாலும் நம்பலனாலும் நான் உண்மைதான் அதை நிரூபிக்க நானே ஒரு டாக்குமெண்ட்ரியை உருவாக்கி வச்சிருக்கேன்னு போட்டு காட்டுறாரு டார்க்கு அதுல ஐநூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இருட்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு போட்டு காட்டி படத்தை முடிகிறாரு அதை பார்த்து என்னங்க யூடியூப் ஷார்ட்ஸை விட இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கேன்னு கேக்குறான் ஒரு என் இத்தனை கோடி வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்னை எல்லாருமே காரணம் இல்லாம விருக்கிறாங்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி புலம்புறாரு டார்க்கு அதுக்கிட்ட இவனோட பயத்துல இருக்க லிஸ்ட படிச்சு காட்டுறான் ஓரியன் எனக்கும் பயத்தை விட்டு ட்ரிப்புக்கு போகணும்னு தான் ஆசை ஆனா முடியலையேன்னு ஃபீல் பண்றான் சரி ஃபர்ஸ்ட் உனக்கு இருட்டை பார்த்து பயம் போகணும்னா என் கூட ஒரு நாள் வந்து உலகத்தை சுற்றிப்பார் என்னோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேனா நிச்சயமா உன்னோட பயம் போயிடும்னு கூப்பிடுறாரு டார்க்கு ஐயோ என்னால வர முடியாதுன்னு சொல்லி பெச்சிட்டு உள்ள பார்த்து பயத்திலேயே வாழ்க்கையை நடத்திக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சி போறாரு டார்க்கு ஆனா இது நாள் வரைக்கும் இவன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்த்து நான் உன் கூட வரேன்னு டார்க்கு கூப்பிடுறான் ஒரு அதுவும் நீ நிச்சயமா என்னை கூப்பிடுவேன்னு தெரியும் அதனாலதான் ஒளிஞ்சிருந்தேன் சரி கையை குழுக்குனா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது டார்க்கு இவனும் தயக்கத்திலே கையை குழுக்குனதும் கூறிய பிச்சுட்டு கூட்டிட்டு போகுது டார்க்கு அப்போ கதையை நிறுத்துங்க இருட்ட பார்த்து என்னோட பயத்தை போக்குறதுக்காக உங்க காதல திணிக்காதீங்க கற்காலத்தில இருந்தே நைட்டு வேட்டையாடுற மிருகங்களை பார்த்து பயப்படுறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து இருக்கோம் மனிதர்களுக்கு இயல்பான ஒண்ணுதான் அப்பாவா இருக்க ஓரியன் கிட்ட தெளிவா சொல்றா ஹைபேசியா இதை பத்தி நான் ஒரு கவிதையே எழுதி வச்சிருக்கேன் ஆனா நிச்சயமா உங்களுக்கு காட்ட மாட்டேன்னு சொல்றா சரி அப்ப நீ லைட்டை போட்டு தூங்குன்னு ஓரியன் கிளம்பினதும் நில்லுங்க உங்க கதையை கேட்டு என்னோட பயம் போகாது அதை புரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் உங்கள் கதையை சொல்லுங்கப்பான்னு கெஞ்சி கேட்குறா ஹைபேசியா சரி அன்னைக்கு நைட்டே நானும் டார்க்கும் பறந்து போனோம்னு கதையை சொல்ல தொடங்குறாரு ஓரியன் ஃபர்ஸ்ட்டு சூரியன் மறைஞ்சதும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிற நகரத்தை காட்டுறாரு அடுத்து காடுகளை ஜொலிக்க வைக்கிற மின்மினி பூச்சிகளை காட்டுறாரு அது என் மேலே அலர்ஜி ஆகும்னு கத்துறான் ஓரியன் அடுத்து ஆகாயத்திலிருந்து உலகத்தையே காட்டுறாரு அதை பார்த்து ரசிக்காமல் எப்பவும் போல் பயப்படுறான் அடுத்து கடலுக்கு அழைச்சிட்டு வந்து தண்ணியை தொட்டு பாருப்பான்னு சொன்னால் எதுக்கு சொரா மீன் வந்து என் கையை கிடைச்சிட்டு போறதுக்கானு கேட்கறான் சரின்னு அடுத்து வான வேடிக்கைகளை கூட்டம் போய் காட்டினா நெருப்பு பட்டி என் கண்ணு புகஞ்சிருமோன்னு பயந்து கையை வச்சு முடிக்கிறான் தம்பி இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுப்பா ஜாலியா ரசிக்கணும்னு சொல்லும்போது போது தெரியாதனமா ஓரிய கீழே போட்டுடுறாரு டார்க்கு அவன் பதறி போய் கத்துறான் சரியா கீழே மோதும் போது பக்காவா டார்க் வந்து புடிச்சிடுறாரு மன்னிச்சிருவா தெரியாதனமா நடந்து போச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்னை கொண்டு போய் வீட்டுல விடுன்னு அடம் புடிக்கிறான் தம்பி என்னால திரும்பி போக முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் நீ என் கூட சுத்திதான் ஆகணும் இல்லை நான் போய் தான் தீருவேன்னா பொடிநடையாக கிளம்புன்னு சொல்கிறாரு அதுக்கு பயந்து நான் உன் கூடவே வரேன்னு சொல்லி டார்க் மேலே ஏறிகிறான் ஓரியன் இவர் நைட்டு நேரத்தில் இருட்டை கொண்டு வர அதே சமயம் சூரியன் இன்னொரு பக்கம் வெளிச்சத்தை கொண்டு வருது அதை பார்த்து எல்லாரும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறத கவனித்து என்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சந்தோஷப்படுது சூரியன் இந்த பக்கம் நான் இருட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் மற்றதுங்க வேலையை தொடங்குங்கன்னு ஓரியன் கிட்ட சொல்கிறாரு டார்க்கு அது யாருன்னு பயத்தோடவே கேட்குறான் ஓரியன் சரி நாம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி தனியாக இருக்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு டார்க்கு அங்க அஞ்சு இனம் புரியாத ஜீவன்கள் ஜாலியா சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்கு டார்க்கை பார்த்து வாப்பா ஒரு கை குறையுதுன்னு கூப்பிடுறப்போ அவன் பின்னாடி இருக்க குழந்தைய கவனிச்சு இவன் தேவையில்லாத மக்களேன்னு சொல்லி ஓர் எனக்கு இதுங்களை அறிமுகப்படுத்துறாரு டார்க் கொசு வடிவத்துல இருக்குதே அதோட பேரு இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மை அடுத்து சுண்டெலி வடிவுல இருக்கிறது தான் குயட்டு அதாவது அமைதி அடுத்து புசு பொம்மை போல இருக்குது இது பேரு தான் ஸ்லீப்பு அதாவது தூக்கம் அடுத்து டேப் ரெக்கார்டர் உடம்போட இருக்கிறது தான் அன்எக்ஸ்பிளைண்ட் நாய்ஸஸ் அதாவது நைட்டு கேட்குற விசித்திர சத்தம் கடைசியாக இந்த கும்பல்லையே தனித்துவமிக்க சந்தோஷத்தை கொடுக்குற ஜொலிக்கும் உருவத்தோட இருக்க ஸ்வீட் ட்ரீம்ஸு அதாவது இனிய கனவுகள் இதுக்குதான்ப்பா என் கூட நைட்டு வேலை செய்கிற கொலீக்ஸ்னு சொல்றாரு டார்க்கு ஏன்னா இந்த பையனை கூட்டின்னு வந்ததில் எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகும் தெரியுமா ஒரு வேலை வெளிச்சம் உன் மேலே பட்டுச்சுன்னா பிரளயமே உண்டாகும் ஒழுங்காக அவனை இங்கேயே விட்டு நீ போய் உன் வேலை வைப்பாரு தம்பி நீயே வழியை கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுது ஸ்வீட் ட்ரீம்ஸு

அது ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி பையனை கூட்டிட்டு போது டார்க்கு அப்போ மத்ததுங்க வேலை செய்யறத பார்க்கவே சூப்பரா இருக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்லீப் செய்யற வேலையை காட்டுறாரு இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் தூங்க வைக்கிறது ஸ்லீப்பு தானே சொல்றாரு அது ஃபர்ஸ்ட் மந்திர தலகானிய மூஞ்சிலாமிக்கு தூங்க வச்சுட்டு முத்தம் கொடுத்துட்டு போறத பார்த்து ஓரியன் பதறி போறான் அடுத்து டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மயக்க மருந்து கர்ச்சீஃபை வச்சு தூங்க வைக்கிறதையும் பார்த்து பதறி போறான் அடுத்ததா ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக சுத்தி எடுக்கிறத பார்த்து கத்திடுறோம் இதெல்லாம் நியாயமே கிடையாது யாரை கேட்டு இந்த வேலையை பாக்குற அதுவும் கடைசியா முத்தம் வேற கொடுக்குற

அதையும் மீறி நிம்மதியாக தூங்குறவங்களுக்கு சின்ன வயசில் நடந்த மோசமான சம்பவங்களை டேப் ரெக்கார்டர் போட்டு காதல சொல்லி எழுப்பி விட்டுருது என்னங்க இது கொடுமையாக இருக்கேன்னு சொன்ன ஓரியன் கிட்ட உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களை சொல்லி தான் எழுப்பி விட்றேன் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் மறுபடியும் தூங்குற வேலையை பார்க்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு போது இன்சோம்னியா ஹம் எங்கள் கவலை எங்களோடதுன்னு சொல்கிறான் ஓரியன் சரி அடுத்து குவையட்டு பண்ணுற வேலையை கூட்டு போய் காட்டுறாரு டார்க்கு அது ஊருக்குள்ளே இருக்க தேவையில்லாத சத்தங்களை உறிஞ்சி அமைதியான சூழலை உருவாக்குது இதை பார்த்து பதறி போன ஊரியன் ரொம்ப அமைதியா இருக்கேன்னு சத்தம் போட்டு கத்திடுறான் அதை கேட்டு ஊர் மக்கள் மறுபடியும் சத்தம் போடுறதை பார்த்து செம்ம கடுப்புல போய் டார்க்கு கிட்ட இந்த பையன் தேவையில்லாத வேலையை பாக்குறான் என்னோட கவனத்தை செதர் புலம்பிட்டு போகுது கோய்ட்டு அது பேசுற பாஷை டார்க்குக்கு புரியலன்றதுனால ஏதோ கோவத்துல கத்திட்டு போகுது அடுத்து அன்எக்பிளைன்டு நாய்ஸஸை போய் பார்க்கலாம்னு கூட்டிட்டு போறாரு அது கண்டமேனிக்கு சத்தம் போட்டு ஒரு குழந்தைய பயமுறுத்துறத பார்த்த ஊரியன் ஒண்ணும் இல்லை பாப்பா நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்றான் பட்டுன்னு அவன் வாயை புத்தி தனியாக கூட்டின்னு போய் இதெல்லாம் பிரபஞ்சத்தோட அடிப்படை அம்சங்கள் அதை ஒரே நாள் நைட்ல மாத்த முடியாது தம்பின்னு சொல்லிட்டு போது அன்எக்ஸ்பிளைன்டு நாய்ஸஸ் அதை கேட்டு இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமான்னு சொன்ன ஓரியன் கிட்ட ஃப்ரீயா விடு தம்பி கடைசியா ஸ்வீட் ட்ரீம்ஸ் செய்யற வேலையை பார்த்தோம்னா அசந்து போயிடுவேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் காட்டுறாரு டார்க்கு ஒருத்தங்க மூளைக்குள்ள பூந்து குழகுழன்னு இருக்க பகுதியில காலை வச்சதும் கன்றாவியா இருக்கேன்னு புலம்புறான் ஓரியன் அமைதியா நின்னு ஸ்வீட் ட்ரீம்ஸ் செய்யற வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாரு டார்க்கு அவங்க அடுத்த நாள் செய்ய போற விஷயங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு அதை சிறப்பாக செஞ்சு முடித்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி காட்டுறாங்க அதை கோடிக்கணக்கான பேர் பாராட்டுறதை பார்த்து தூக்கத்தில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுறத கவனிச்சு இதே போல எனக்கும் ஒரு கனவு வந்துச்சு ஆனால் அதில் எல்லாரும் என்னை திட்டினா இங்க அதே போல பல்லஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியும் கொடூர வெல்ரிகா வந்து என் பல்ல பிடுங்கிற மாதிரியும் கனவு கண்டன்னு சொல்கிறான் அதன்படி இவங்க கனவுல நடக்கிறத பார்த்து பதறி அடிச்சு ஓடுறாங்க இதை கவனிச்ச ஸ்வீட் ட்ரீம்ஸே நேராக போய் டார்க்கு கிட்ட என் வேலையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்புறம் எதுக்கு இந்த பையனை இங்க அழைச்சிட்டு வந்த அவன் மனசுல நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த கனவுல வரும்னு சொல்றாங்க உடனே ரிச்சி அவனை அடிக்க வர மாதிரி நினைச்சதும் மான்ஸ்டர் உருவத்துல வந்து இங்க போலக முயற்சி பண்றான் அடுத்து டார்க்கும் ஸ்வீட் ட்ரீம்ஸும் இவன் நினைச்சபடி லாக்கர்ல மாட்டிக்கிறாங்க அப்போ ரிச்சி கொடூரமா விரட்டிட்டு போய் ஓரியனை பிடிச்சி கக்கூசுல முக்கலாம்னு முயற்சி பண்றான் அதை பார்த்து கனவுல எது நடந்தாலும் நெசத்துல அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு கேக்குறாரு டார்க்கு இதுல செத்து போயிட்டான் அவன் செத்து ஸ்வீட் அதை கேட்டு தம்பி ஏதாவது பண்ணி தப்பிக்கிற வேலையை பாருடான்னு கத்துறாரு ரொம்ப தண்ணி வழியறத யோசிச்சு பாக்குறான் அது மூலமா ரிச்சிய சமாளிக்கிறான் அடுத்து அவனோட பீரோ கதவுகள் எல்லாத்தையும் உள்ள இழுக்கிற மாதிரி யோசிக்கிறான் அதுல சிக்காம பாதுகாப்பா லாக்கர் பின்னாடி பதுங்கிறான் ஆனா எல்லாத்தையும் வாரி சுருட்டி இழுக்கும் போது இவனும் உள்ள மாட்டிக்க போறான் அந்த சமயம் டார்க்கு லாக்கரை திறந்து பக்கவா போய் ஓரியனை காப்பாத்தி அவங்க மூலையில இருந்து வெளியே வந்ததும் ஸ்வீட் கண்டமேனிக்கு இவனை திட்டிட்டு மட்டும் நீ தைரியமா செயல்பட்டதுனால தான் முடிஞ்சதுன்னு உயிரை விட்டுற கூடாதுன்னு தான் முழு கவனத்தையும் செலுத்தி வெளியே வந்தேன் அதுக்காக என் பயம் போயிடுச்சுன்னு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றான் சரி நான் அவனை நிக்க வச்சுட்டு இப்போ என்னை பார்த்து பயப்படுறியான்னு கேட்கிறாரு டார்க்கு நிச்சயமா இல்லைன்னு சொன்னதும் பாத்தியா இதுதான் உன்னோட முதல் மாற்றம்னு பாராட்டுறாரு டார்க்கு அதை கேட்டு இந்த கதையை நான் என் பொண்ணுக்கும் சொல்லி பயத்தை போகிற பொண்ணை பற்றி இப்பவே யோசிக்கிறியான்னு கிண்டல் பண்றாரு அப்போ கதையை நிறுத்தி அப்பா கிட்ட நீங்க எதிர்காலத்தை பத்தி அப்பவே யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறா ஐபேசியா அது சும்மா அந்த வயசுலான்னு சொல்றாரு ஓரியன் அப்போ லைட்டு கதாபாத்திரம் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லவே இல்லையே அது சும்மா ஒப்புக்கு சப்பாவான்னு கேட்கறா ஐபேசியா எதுவாக இருந்தாலும் கதையோட முடிவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கேள்வி கேள்வின்னு சொல்ல தொடங்குறாரு அப்பா ஓரியன் ஃபஸ்ட்டு பயத்திலயே டார்க்கு கூட பயணத்தை ஆரம்பிச்ச சின்ன வயசு ஓரியன் இப்போ எல்லாத்தையும் ரசிக்க தொடங்குறான் கடல்ல கையை வச்சு பார்க்குறதோட சேர்த்து இப்போ தலையை விட்டு பார்க்குறான் அப்போ மண்டையில மாட்டின ஜெலிஃபிஷை தூக்கி போட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் அடுத்து இன்சோமியாக்கு உதவி பண்ணி ஒருத்தரை வேணும்னே எழுப்பி விடுறான் அதே போல் அன்எக்பிளைன்டு நாய்ஸஸ் கூட சேர்ந்து கண்டமெனிக்கு சத்தம் போடுறான் அடுத்ததான் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கூட சேர்ந்து ஆட்டுக்குட்டியை தூக்கி போடுற வேலையை பார்க்குறான் அடுத்ததா குவையட்டு கூட சேர்ந்து எல்லா சத்தத்தையும் உறிஞ்சிரான் இப்படி மற்ற இரவு தேவதைகள் கூடவும் சந்தோஷமா சேர்ந்து வேலையை செய்யறான் டார்க்கு கூட சேர்ந்து இரவு நேரத்துல ஜொலிக்கிற ஆகாயத்தை பார்த்து வாய புலகிறான் அப்போ ஒரு பையன் இருட்டு எனக்கு பயமா இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லி அழுகிறத பார்த்து டார்க்கு ஃபீல் பண்றாரு அங்க இருந்து எல்லாம் டீ பிரேக் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்குள்ள போறதுங்க அப்போ டார்க்கு கிட்ட அந்த பையன் சொல்றத பத்தி கவலைப்படாதுன்னு சமாதானப்படுத்த முயற்சி பண்றான் ஓரியன் எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒரு வேலை கெட்டவனா இருப்பனோன்ற பயம் எனக்கு இருக்குப்பான்னு புலம்புறாரு டார்க்கு அந்த பையனை தான் நானும் உன்னை பார்த்து பயந்தேன் ஆனா இப்போ உன் கூட பழகுனதுக்கு அப்புறம் பயம் போயிடுச்சு அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு உற்சாகப்படுத்துறான் ஓரியன் சொல்லி உற்சாகமா வேலையை பார்க்க போறாரு டார்க்கு அப்போ அம்மா அப்பா கொடுத்த பர்மிஷன் லெட்டர் பார்த்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே போறான் ஓரியன் அது தெரியாம கீழே விழுந்ததும் குவாயிட்டி எடுத்து கொடுக்குது மிக்க நன்றின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு வெளியே வரான் அப்போ லைட்டு பண்ற வேலையை பார்த்து எனக்கு இது மேல எந்தவித பயமும் இல்லைன்னு சொல்றான் இது தூரத்துல இருந்து கேட்ட லைட்டு என்ன தம்பி நல்லா இருக்கியான்னு நலம் விசாரிக்கிறாரு இதோ வந்துட்டாருல விளக்கு என்ன உன்னை யாரியா கூப்பிட்டாருன்னு கடுப்புல கத்துறாரு டார்க்கு ஏதோ ஒரு வகையில எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியும் நான் தான் கொடுக்குறேன் அதை பார்த்து பொறாமையில எல்லாருக்கும் உன்னை பிடிக்காதுன்னு நீயே உன்னை தாழ்த்திக்கிறேன்னு சொல்றாரு லைட்டு எனக்கும் நல்ல குணாதிசயங்கள் இருக்கு அதை லிஸ்ட் போட்டு சொல்றதுக்கு டைம் இல்லைன்னு ஓரியனை கூட்டிட்டு கிளம்புது டார்க்கு உடனே கதையை நிறுத்தி வாங்க நாம வெளியே நடந்துக்கிட்டே பேசலாம்னு கூப்பிடுறா ஹைபேசியா சரி நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே வா போலாம்னு கூட்டிகிட்டு கிளம்புறாரு அப்பா ஓரியன் ரெண்டு பேரும் பார்க்கு பக்கம் வந்து இருட்டாக இருக்கிறத பார்த்து பதறி போகிறாங்க இப்போவும் ஓரியனுக்கு டார்க்கை பார்த்து பயம் இருக்குது போல சரி வா நாம் வேற பக்கமாக போவோம்னு சொல்லி கடை வராங்க ரெண்டு பேரும் அங்கே அப்பா கிட்ட என் கையை ஒரு நிமிஷம் விடுங்கன்னு சொல்லி நோட் புக்கில் என்னத்தையோ எழுதுறா என்னமானு கேட்டால் இப்போல்லாம் நட்சத்திரத்தை பார்க்கவே முடியல அதனால ஒரு கவிதை தோணுச்சு உடனே அதை எழுதி வச்சேன் சரி எதுக்காக பார்க்க விட்டு இந்த பக்கமாக வந்தீங்கன்னு கேட்குறா எனக்கு இருட்ட பார்த்து இன்னமும் பயம் இருக்குமா தான் இந்த பக்கமா உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு ஓரியன் அப்போனா கதையில மட்டும் நீங்க டார்க்கை புரிஞ்சுக்கிட்டு பயத்தை போகிட்டீங்கன்னு ஏன் பொய் சொல்றீங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுன்ற பொய்யான கதையை சொல்றதை விட உண்மையை சொல்லி பழகுங்க அப்பதான் குழந்தைங்களுக்கும் வாழ்க்கையோட உண்மைத்தன்மை புரியும்னு சொல்றா ஹைபேசியா இது நல்ல பாயிண்டா இருக்கேன்னு சொல்லி கதையை கண்டினியூ பண்றாரு அப்பா ஓரியன் டார்க்கு கூட சேர்ந்து உலகத்தை சுத்தி பார்க்கும்போது இருட்டான வீட்டுக்குள்ள போறதுக்கு பயப்படுறான் ஓரியன் அப்போ மத்த இரவு தேவதைகள் கிட்ட வெளிச்சத்துல நாம எவ்ளோ விஷயங்களை பாக்கலாம் தெரியுமா எல்லாமே வண்ணமயமா கேட்டு எல்லாம் நெருப்ப உண்டாக்குதுங்க பாத்தீங்களா இந்த வெளிச்சமே சந்தோஷத்தை கொடுக்குது அதுக்காக இருட்டுல வாழ முடியாதுன்னு சொல்றான் ஓரியன் இதை கேட்ட டார்க்கு செம்ம கடுப்பாவுது உன் ஃப்ரெண்டு லைட்டு வர்றதுக்குள்ள நாம இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லி ஓரியனை கூட்டிட்டு போறாரு அப்போ லைட்டை பத்தி நீ மத்த இரவு தேவதைகள் கிட்ட விளக்க உர கொடுத்திய என்னை பத்தி ஒரு நல்லதாவது சொன்னியான்னு கேட்கிறாரு டார்க்கு சரின்னு அடுத்த பிரேக்ல எல்லாத்தையும் உட்கார வச்சு லைட்டு லைட்டா இருக்கிறதுக்கு காரணம் டார்க்கு தான் அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு பக்கம் வெளிச்சம் போது இன்னொரு பக்கம் இருட்டா இருக்கிறது தான் இயற்கை அதை நம்மளால் மாத்த முடியாது அதனால டார்க்கும் நல்ல வந்தான்னு சொல்றான் ஒவ்வொரு எண் இதை ஏத்துக்க முடியாம தான் நாங்களும் கெட்ட பேர் வாங்குறோம் இதுக்கு மேல உங்க கூட வேலை செய்ய தகாது நாங்கள் லைட்டு கூடவே வேலை செய்கிறோம்னு டார்க்கை வெறுத்து ஒதுக்குதுங்க தலைவன் எவ்வளவோ பேசி மனசை மாத்தலாம்னு முயற்சி பண்ணாலும் முடியாம போகுது சரி நீங்க சந்தோஷமா லைட்டு கூட வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு சோகமா கிளம்புது டார்க்கு தான் இவங்கெல்லாம் விட்டு போனாங்கன்னு மன்னிப்பு கேக்குறான் ஓரியன் அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் இன்னைக்கு நைட்டு நீ மட்டும்தான் என் கூட இருப்பேன் நாளைக்கு யாருமே இல்லாம நான் தனியா பறந்து போறதா சத்தியமா முடியாதுன்னு சொல்லி ஒரு மலை மேல உக்காந்துடுது டார்க்கு லைட்டு வந்தா நீ மறைஞ்சிடுவ அதனால தேவையில்லாத பிடிவாதத்தை விட்டு கிளம்பினு கூப்பிடுறான் ஓரியன் அவன் என்ன சொன்னாலும் இதுக்கு மேல என் வேலையை செய்ய மாட்டேன்னு உக்காந்துருது டார்க்கு அப்போ முன்னாடி வந்த லைட்டு ஒழுங்கா பறந்து போயிட்டு நான் எதுக்காகவும் நிக்க மாட்டேன்னு எச்சரிக்குது ஆனா டார்க்கு அசையாம உக்காந்துருக்காரு அப்போதான் இவர் மலை மேலே உக்காரல பறக்கும் மாமை மேலே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாரு அந்த சமயம் டார்க்கை கடந்து லைட்டு போனதும் தடம் தெரியாமல் அழிஞ்சிடுறாரு தம்பி என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது அதனால மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போகுது லைட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஓரியன் என் ஆமை மேலே உட்காந்து போகிறதோட கதை முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு அப்பா ஓரியன் என்னப்பா இது கிளைமேக்ஸே நல்லாவே இல்லைன்னு கடுப்பாவரா ஹைபேசியா நீ தானே உண்மையான முடிவை கேட்ட அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது நான் யூரோப்பில் தரையிறங்கினா அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தேன்

அவன் யாரு நீ என்ன ஏதுன்னு கேட்டதும் உன் கதையை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஃபர்ஸ்ட் இரவு தேவதைகளுக்கு டார்க்கோட அருமையை பற்றி புரிய வைக்கணும் அதுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் இருள் இல்லாத வெளிச்சத்துக்கு மதிப்பு கிடையாது இருட்டு இல்லாமல் யாராலையும் தூங்க முடியாது அதனால வெறுப்புணர்வுகள் அதிகமாகி எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் மோத தொடங்குவாங்க பச்சை பசேர்னு இருக்க செடி கொடிகள் எல்லாமே காஞ்சி கருவடைந்து போகும் வெளிச்சத்தை பார்த்து உற்சாகமாகற மக்கள் அதையே வெறுக்க தொடங்குவாங்க எல்லாரும் நிழலை தேடி போவாங்க

அசம்பாவிதம் எதனா நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறான் ஓரியன் அதுக்குதான் நான் இருக்கல்ல கவலைப்படாம தூங்குங்கன்னு சொல்ற ஐபேசியா சரின்னு சுத்தி இருந்த எல்லா சத்தத்தையும் உறிஞ்சி குவைட்ட அமைதியான சூழலை உருவாக்குது அடுத்து ஸ்லீப்பு அதோட மந்திரத்தை பயன்படுத்தி பக்காவா ஓரியனை தூங்க வச்சிருது அப்புறம்தான் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கூட சேர்ந்து ஓரியன் மூளைக்குள்ள நுழையரா ஐபேஷியா அங்க ஸ்வீட் ட்ரீம்ஸ் அவன் பயத்தோட லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்த்து முத முறையா டார்க்கை சந்திச்ச சம்பவத்துக்கு போறாங்க அந்த இடத்துல இருள் உருவமாகி வெளியே வந்த டார்க்கு ஓரியனை பார்த்து சந்தோஷப்படுறாரு எனக்காக நீ திரும்பி வந்திருக்கியான்னு கேக்கிறாரு ஆமான்னு சொன்னதும் பட்டுனு அவன் பீரோ கதவு திறக்குது உள்ள இவன் கற்பனையில உருவான பிளாக் ஹோலு எல்லாத்தையும் இழுக்குது டார்க்கு அதுல மாட்டி உள்ள போறதை கவனிச்சு இவனை காப்பாத்திக்க முயற்சி பண்றான் ஓரியன் டார்க்கு உள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ ஹைபேசியா உள்ள போந்து ஓரியனை பிடிச்சி இழுத்துடுறான் இந்த கதையோட முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்காக நம்ம பயத்தை விட்டுற முடியாது ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் மன தைரியம் இருக்கணும் அதை பயன்படுத்தி டார்க்கை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்றா ஹைபேசியா உடனே பீரோக்குள்ள பூந்து டார்க்கை காப்பாத்த ரெடி ஆறான் ஓரியன் அப்போ ட்ரீம்ஸ் பெச்சிட்டால இவனை கட்டி உள்ள அனுப்புறாங்க அரும்பாடுபட்டு டார்க்கை புடிச்சதும் பெச்சிட்ட பிடிச்சி மேலே ஏறி வர முயற்சி பண்றாங்க அதுவும் கிழிஞ்சி தொங்குறதுக்குள்ள கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்க இத பார்த்த ஸ்வீட் ட்ரீம்ஸ் உடனே வெளியே போய் பையனை எப்படியாச்சும் எழுப்பி ஆகணும்னு புலம்புறாங்க அப்ரப்டா இன்சோம்னியா அந்த வேலையை பார்க்க ரெடியாவது அதே சமயம் டார்க்கு கிட்ட பிளாக் ஹோல்குள்ள போனா என்னவாகும்னு கேட்கறான் ஓரியன் எண் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நண்பா எனக்காக நீ வந்ததே மிகப்பெரிய சந்தோஷம் தான் சொல்றாரு டார்க்கு அந்த சமயம் துணி கிழிஞ்சி டார்க்கு பிளாக் ஹோல்குள்ள மாட்டிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள போறதுக்குள்ள இரவு தேவதைகள் ஒன்னா சேர்ந்து ஓரியனை இணை எழுப்ப முயற்சி பண்றாங்க இன்சோம்னியாவும் சரி அன்எக்ஸ்பிளைன்டு நாய்சஸும் சரி என்ன பண்ணாலும் ஓர் எழுந்திருக்க மாட்டான் அப்போ எல்லாரோட சத்தத்தையும் உறிஞ்சின கொயட்டு ஒரே என்னோட காது கிட்ட போய் நீ கண் விழிக்கலன்னா உன்னோட ஸ்கூல் ட்ரிப்புக்கு போக மாட்டேன்னு சொல்லுது அதை கேட்டு சாலி பக்கத்துல உட்கார்றத தவற விட்டுருவனும் யோசிச்சு பதறி அடிச்சு ஓரியன் உடனே அவன் காது வழியா வெளியே வந்த டார்க்கு உலகம் முழுக்க இருள பரப்புது அதனால பிரகாசமா ஜொலிக்கிற நட்சத்திரங்களையும் கடலையும் மின்மினி பூச்சிகளையும் பார்த்து சந்தோஷப்படுறான் அவன் கிட்ட வந்து அற்புதமான வேலையை பார்த்தப்பான்னு பாராட்டுறாரு டார்க்கு இதனால இருட்டை பார்த்து பயந்த எல்லாருமே அதை சந்தோஷமா வரவேற்க தொடங்கினாங்க அதே போல லைட்டும் டார்க் வந்ததை பார்த்து சந்தோஷப்படுறாரு இப்போ முன்னாடி போற லைட்டை டார்க்கு விரட்டிட்டு வர மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஒரே வட்டத்துல சுத்தும் போது யாரும் முன்னாடி போலன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அதே போல மற்ற இரவு தேவதைகளும் டார்க்கோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜாலியா வேலை செய்ய தொடங்குதுங்க அடுத்து டார்க்கு ஒரே கூட்டிட்டு வந்து அவன் வீட்டுல விட்டதும் என் பயத்தை போக்குனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான் நீதான்பா என்னோட பயத்தை போக்கிருக்க அதனால உனக்குதான் நான் நன்றி சொல்லணும் சரி நாளைக்கு ஸ்கூல் ட்ரிப் போறியான்னு கேட்குது டார்க்கு கண்டிப்பா போவேன் ஆனா அதை நினைச்சு பயமா தான் இருக்குன்னு சொல்றான் ஓரியன் சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்புறம் ஹைபேசியா உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போறாரு டார்க்கு ஆனால் பசங்களை பிரியிறோமேனு ஃபீல் பண்ணுறாரு உடனே ரெண்டும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிருதுங்க இப்போ சந்தோஷமாக கிளம்புறாரு டார்க்கு சரி நீ யாரு என்ன ஏதுன்னு ஓரியன் கேட்க நான் தான் உங்களோட எதிர்கால பொண்ணுன்னு உண்மையை சொல்லிடுறா ஹைபேசியா அவளை கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவை எழுப்பி விடுறான் ஓரியன் இது யாருப்பான்னு கேட்டா என்னோட ஃப்ரெண்டு தான் ஆனால் இவ பக்கத்து ஊரில் தங்கியிருக்கா நீங்க தான் அவளை கூட்டிட்டு போய் விடணும்னு சொல்கிறான் என்ப்பா ஃபோன் பண்ணா அவங்க அப்பா அம்மா வரமாட்டாங்களான்னு கேட்க சரின்னு அவளை ரூமுக்கு கூட்டிட்டு வந்து எப்படி நீ இருபது வருஷம் கடந்து போவனு கேட்கறான் கண்ணமூடி திறந்தா எதனா நடக்குதான்னு முயற்சி பண்ணி பார்த்தாலும் எதுவும் நடக்கலை அப்போ டைகோன்ற டைம் டிராவலர் பையன் நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் ஆனால் டைம் மிஷினை பயன்படுத்துறதுனால சில மான்ஸ்டர்கள் என் பின்னாடியே வந்திருக்கு அதை நாம தான் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி துப்பாக்கியை கொடுக்குறான் உடனே ஹைபேசியை அதை வாங்கி எல்லா மான்ஸ்டரையும் சுட்டு தள்ளுறா அப்புறப்டா டைம் மிஷினை யூஸ் பண்ணி இருபது வருஷம் கடந்து வந்துடுறா அங்கே இவளுக்காக காத்துட்டு இருந்த அப்பா ஓரியன் எண் அன்போட வரவேற்கிறாரு ஆனா மிஷின் உள்ள இருந்து உருவான மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது டைகோ சுட்டு தள்ளிடுறான் நீ சூப்பர் தான் ஓரியன் பாராட்டுறாரு இவன் யாருடான்னு பார்த்தா பெருசா வளர்ந்த ஹைபேசியாவோட புள்ளனு காட்டுறாங்க ஏன்னா முடிவு தெரியாத அப்பாவோட கதைக்கு சின்ன வயசு ஹைபேஷியா ஒரு கிளைமேக்ஸ கொண்டு வந்தா அதுல எப்படி தப்பிச்சாங்கன்ற போஸ்ட் கிரெடிட் சீனா ஹைபேசியாவோட புள்ள டைகோ தான் வந்து சொல்றான் அம்மா கிட்ட கதவை சாத்திட்டு போங்க நான் நிம்மதியா தூங்குறேன்னு நம்பிக்கையோட சொல்றான் அவங்களும் பையனுக்கு பயம் போயிருச்சுன்ற சந்தோஷத்தோட கீழே வந்து அப்பா கிட்ட அவன் டைம் மிஷினை யூஸ் பண்ணி முடிவை சொன்னான்பான்னு சொல்லி சிரிக்கிறாங்க சரி நான் இரவு ரசிக்கிறேன் நீ போய் தூங்குன்னு சொல்றாரு வயசான ஓரியன் அப்போ இவரோட மனைவி நான் வேணா உன் பக்கத்துல வந்து உட்காருவான்னு கேக்குறாங்க தாராளமா வந்து உட்காருன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து நட்சத்திரத்தை பார்த்து ரசிக்கிறாங்க அப்பதான் பிளானிட்டோரியம்ல சின்ன வயசு ஓரியன் சாலி கூட உட்காந்தத காட்டுறாங்க அவளை காதலிச்சு கைபிடிச்சி ஹைபேசியாவுக்கு அப்பாவாகி

இந்த மாதிரி இருட்டை பார்த்து நீங்க பயந்த சம்பவங்களை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தம்ச பத்திரிக்கை விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிக்க நன்றி நண்பர்களே